வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச்னுடைய லேட்டஸ்ட்டு செட்டாப் பாக்ஸ் எஸ்டி மற்றும் ஹச்டி செட்டாப் பாக்ஸினுடைய அன்பாக்ஸ் வீடியோ தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்டியோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹச்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க எஸ்டியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எஸ்டி செட்டாப் பாக்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா 18 இன்ச், அதாவது கலங்கி டிவியில் இருந்து நம்ம 32 இன்ச்சு டிவி எல்இடி டிவி வரைக்கும் உள்ளவங்க எஸ்டி செட்டாப் பாக்ஸு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நல்ல குவாலிட்டி கிடைக்குது. ஸோ 32 இன்ச்சு டிவிக்கு மேலே போகிறவங்க, 42 அந்த மாதிரி போகிறவங்க நீங்கள் வந்து ஹச்டிக்கு போயிடலாம். ஸோ எஸ்டி செட்டாப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். யூனிவர்சல் ரிமோட் அண்ட் கேமிங்கு, மல்டி லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டாப் பாக்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே சைடு பகுதியில். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சீல் பண்ணப்பட்டிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, இது கஸ்டமர் அப்ளிகேஷன் இது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதி ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதில். ஸோ ஆல்மோஸ்ட் யார் இது வாங்குறது கிடையாது, அவங்க நம்மளோட ஐடி ப்ரூஃப் கொடுக்குறோம் இல்லையா, அதிலேருந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அடாப்டர். 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் தான் அது. செட்டாப் பாக்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ப்ராடக்ட் எல்லாமே பாருங்கள், கேபிள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அடுத்து ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க, இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம வெளியில் வாங்குறத இந்த மாதிரி கேபிள் வாங்க முடியாது. ஸோ நல்ல ஷைனிங், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொன்று ரிமோட்டு பார்த்துடலாம். ஸோ ரிமோட் பாருங்கள், யூனிவர்சல் ரிமோட்டு. எல்லா செட்டாப் பாக்ஸுக்குமே இந்த ஹெச்டியிலேருந்து எஸ்டியிலேருந்து எந்த ரிமோட்னாலும் செட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவி எஸ்டிபி ரெண்டுக்குமே, அதாவது உங்களுடைய டிவியும் உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் ரெண்டையும் ஒரே ரிமோட்டில் பேர் பண்ணி நீங்கள் ஒரே ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ரிமோட்லேயே டிவியும் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய செட்டாப் பாக்ஸையும் கண்ட்ரோல் முடியும். அதுக்கு முன்னாடி பேர் பண்ணிக்கணும். பேரிங் ஆப்ஷன்ஸ் எப்படி என்ன பண்ணுறதுன்றதை உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்குது. ஸோ பாருங்கள், பாக்ஸ் மேலேயே மேனுவல் இருக்குது பாருங்கள், அதை வச்சிடலாம். ஸோ பாக்ஸு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, சின்ன பாக்ஸு தான், வைக்கிறதுக்கு இடம்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பெரிய பாக்ஸில். சைடில் பாருங்கள், எல்லா ஸ்டேட்டினுடைய கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், தேட தேவையில்லை. ஸோ இதில் வந்து கார்டெலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே இம்பில்டு தான். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் ஐடி வந்துடும் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம், அதை வச்சு நீங்கள் மல்டி அடுத்து ரீசார்ஜ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிற முடியும். பின்னாடி பாருங்கள், எல்என்பி இன்புட் ஒன்று ஆண்டனாலேருந்து, அப்புறம் ஏபி அவுட்புட், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை இதில். ஓ, அவ்வளோதான் எஸ்டி செட்டாப் பாக்ஸினுடைய அன்பாக்சிங்கு. ஸோ வாங்க அடுத்து ஹெச்டி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்டி செட்டாப் பாக்ஸு மேலே பாருங்கள், அன்லிமிட்டட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணி பென்ட்ரைவ் மூலம் வந்து நீங்கள் இதில் ரெக்கார்டிங் பண்ணிக்கிற முடியும். ஆனால் எஸ்டி பாக்ஸில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை, யூஎஸ்பிக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சீல் பிரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேயே பாருங்கள்,
ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸை நான் நார்மல் டிவிக்கு 32 GB யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், இதுவும் 18 inch TVலேருந்து 65-65 inch TV வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ 32 inch TVக்கு மேலே உள்ளதுக்கு எல்லாமே தான் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி டிவி வரும். ஸோ அதுக்கு கீழே உள்ள சிஆர்டி மானிட்டரு அந்த டிவியில் எல்லாமே இந்த கேபிள் செட் ஆகாது. ஸோ நீங்கள் தனியாக தான் கேபிள் வாங்கிக்கணும். இந்த கேபிளை பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா கேபிள் குவாலிட்டியான கேபிள். ஸோ அந்த கேபிள் நீங்கள் ஏபி கேபிளை தனியாக வாங்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரிமோட்டு பாருங்கள், இதுலேயும் பேர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிவி அண்டு எஸ்டிபி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரிமோட்டுக்கான பேட்டரியும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பேட்டரி இல்லை அப்படின்னா கேட்டு வாங்குங்க. அடுத்து அடாப்டரு. ஸோ சேம் அடாப்டர் தான், இங்கேயும் 12 volt 2 amps தான் கொடுத்துருக்காங்க இன்பில்டு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது ப்ராடக்ட் எல்லாமே பாருங்கள், எதுவுமே குறை சொல்ல முடியாது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது ஏர்டெல். ஸோ நெக்ஸ்ட் செட்டாப் பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெச்டி செட்டாப் பாக்ஸு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஏர்டெல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கிற முடியும். சின்னதாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மானிட்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஹெச்டி ஹெச்இவிசி ஃபார்மேட்டு சப்போர்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடர் சப்போர்ட் எடுப்பாங்க. அதாவது டால்பி டிஜிட்டல் ஹெச்டி சேனல்ஸ் எல்லாமே ஹை வீடியோ எஃபிஷியன்சி, அதாவது ஹெச்இவிசி ஃபார்மேட்டில் தான் இது வரும். மேலே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாக வென்டிலேஷன் இருக்குது. மேலே பிளாஸ்டிக்கில் தான் மேடாயிருக்கு. ஸோ இதுலேயும் பாருங்கள், கார்டு ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, சும்மா ஸ்லாட்டு மட்டும்தான் இருக்குது. உள்ள இன்பில்டு தான் கார்டு. இதுக்கும் உங்களுக்கு கஸ்டமர் ஐடிக்கான ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி வந்துடும். ஸோ நீங்கள் அதன் மூலம் தான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். உங்களுடைய என்ன ஸ்கீம் இருக்குது என்னன்றதை. ஸோ இதில் எல்லாமே ஏர்டெல்ல எல்லாமே எப்படி அப்படின்னா, உங்கள்கிட்ட தனியாக பேக்கேஜும் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வேணுன்ற சேனலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ பேக் சைடு பாருங்கள், ஒரு எல்என்பி இன்புட்டு கொடுத்துருக்காங்க மேலேருந்து வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு யூஎஸ்பி இன்புட் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்பி இன்புட்டில் என்னென்னா, எந்த ஒரு டிடிஹெச்லேயுமே, அதாவது ஏர்டெல் இல்லாத மற்ற டிடிஹெச்சில் எதுலேயுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, யூஎஸ்பி மூலம் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸு அண்டு வீடியோஸை நீங்கள் ஃபார்மெட்டில் ப்ளே பண்ணி உங்கள் டிவியில் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். மற்ற டிடிஹெச்சில் எதுலேயுமே இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும், பட் ஆனால் அது ஒர்க் ஆகாது. ஸோ ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட்புட் இது. ஸோ இதிலேருந்து ஒரு ஸ்ப்ளிட்டர் போட்டு நீங்கள் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ அவுட்புட்டாக எடுத்து, ஒன்று நீங்கள் ஆடியோவுக்கு டால்பி டிஜிட்டல் அவுட்புட்டு எடுத்துக்கலாம் 5.1. ஸோ ஹோம் தியேட்டர் வச்சுக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை. ஸோ பாக்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ 32 inch TVக்கு மேலே ஹெச்டி சேனல்ஸ் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த செட்டாப் பாக்ஸை வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க.